ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலில் வடை, பஜ்ஜி இந்த மாதிரி டீ கடை ஸ்பெஷல் ரெசிபிஸ் நிறையவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கு டீ கடை ஸ்பெஷல் வெங்காய போண்டா எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில நேரங்களில் நம்ம வெங்காய போண்டா பண்ணும்போது ஹார்டாக இருக்கும், இல்லைனா உள்ள மாவு வேகாது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான டீ கடை ஸ்டைல் வெங்காய போண்டா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால், நம்மளோட சப்ஸ்கிரைபர் சாரா செரினாஸ் கிச்சன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல நல்ல ரெசிபிஸ் எல்லாமே வந்து அவங்க அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன குழந்தைய வச்சுட்டு நிறைய எஃபர்ட் போட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்களோட சேனலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்க சேனலுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். வாங்க, இப்போ இந்த வெங்காய போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காய போண்டா இன்றைக்கி பண்ணுறதுக்காக இந்த சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காய இதழ்கள் வந்து நமக்கு தனித்தனியாக இருக்கணும், அதனால் இந்த மாதிரி கையால் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டிங்க அப்படின்னா அந்த இதழ்கள் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிடும். இப்போ இதோட காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதோடவே ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் சோடா உப்பு போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. இதோடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தழை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காமல் கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்போது நம்ம சேர்த்துருக்கிற காரம் உப்பு எல்லாமே வெங்காயத்தில் நல்லா பிடிக்கும். நல்லா கலந்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா வெங்காயத்துலேருந்து நல்லா தண்ணி விட்டுட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம மாவு போட்டு பிசையும் போது எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை, அந்த வெங்காயத்துலேருந்து வர்ற தண்ணியிலேயே நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நான் 5 நிமிஷம் இதை அப்படியே விட்டுட்டு எடுத்திருக்கேன். நல்லா வெங்காயம் தண்ணி விட்டுட்டு வந்திருக்கு. இப்போ இதோட நம்ம மாவு சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட் கப்புக்கு அரை கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். அடுத்ததாக நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் மைதா மாவு சேர்க்காம கூட பண்ணலாம், ஆனால் டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்ல சாஃப்டான போண்டா கிடைக்கணும் அப்படின்னா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. வெறும் அரிசி மாவு மட்டும் போட்டு நீங்கள் போண்டா பண்ணும்போது அதை கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கூட நம்ம சாப்பிட்றப்ப அப்படியே தொண்டையில் விற்கிற மாதிரியே இருக்கும். இப்போ இதை வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா கலந்துக்கோங்க. தண்ணியும் உங்களுக்கு தேவைப்படாது, அப்படியே எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரே 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மாவு வந்து கலந்தாச்சு. இதோட 2 டேபிள் ஸ்பூன் நல்லா சூடான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. மாவோட தண்ணிப்பதம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா கையால் உருட்டிட்டு நாம் வந்து சூடான எண்ணெயில் போட்டு போண்டா பண்ணிக்கலாம். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா வெளியில் வந்து சீக்கிரம் வெந்துடும், உள்ளே வந்து அப்புறம் மாவு வந்து வேகாமல் அப்படியே இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள். நல்லா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் செவந்து வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க, கருக விட்டுறாதீங்க. இப்போ நம்மளோட சூப்பரான டீ கடை ஸ்டைல் வெங்காய போண்டா ரெடியே ஆயிடுச்சு. பாருங்கள், இதை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ தூரத்துக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கு. நல்லா தேங்காய் சட்னியோட இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.